ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷாப்பிங் வீடியோ தான். கீழ்கட்டறையில் இருக்கிற ஒமேகா கிளாஸ்வேர், அந்த கடையில் நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அது என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஷாப்பை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் வீடியோஸ் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு தான் எனக்கும் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருந்தது, ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம இந்தியன் கிளாஸ்வேர் இல்லைனா மெட்ராஸ் கிளாஸ்வேர் இந்த மாதிரி ஷாப்போட கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது, ஆனால் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கடையோட ஒரு சின்ன டூர் பார்த்துடலாம். இதுக்கப்புறமா இந்த கடையில் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்றதை பார்க்கலாம். இந்த ஷாப்போட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க அங்க செக் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்ல நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்றதை இப்ப பார்க்கலாம். அந்த ஷாப்ல என்டர் ஆனதுமே என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜார் தான். நீங்க விளாக்ல கூட பாத்திருக்கலாம், நான் திருப்பி திருப்பி இந்த ஜாரை தான் ஷூட் பண்ணிருப்பேன். பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், ரொம்ப கியூட்டா இருந்தது, எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியில இருக்க ஜார் தான், மூடி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அழகா இருந்தது. இந்த மாதிரி ஷெஃப் டால்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்த உடனே. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 410. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேக் மோல்டு வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல இருக்க ஒரு கேக் மோல்ட், இதோட ப்ரைஸ் வந்து 147. இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கோடயே இருக்கு, இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, அதனால நான் இதுவும் ஒன்று எடுத்தேன். அதே மாதிரி இதுவும் கேக் மோல்டு தான், கேக் மோலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 115. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருந்தது, அதனால நான் இதை சூஸ் பண்ணி எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூத்பிக் ஹோல்டரும் ஃப்ரூட் ஃபோக்கும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்தது, இது ஒன்று வாங்கினேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த இடத்துல வந்து நம்ம டூத்பிக் வச்சுக்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரூட் ஃபோக் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன ஃபோக் தான், இந்த மாதிரி இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் இருந்தது, எனக்கு வந்து இந்த ரெட் கேப்சிகம் பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 150. 150க்கு இது வர்த்து தான், ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால இது ஒன்று எடுத்தோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செரமிக்ல இருக்கிற ஒரு சர்விங் பவுல் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250. இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முடியும் வந்து செரமிக்ல இருக்க மாதிரி தான் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ சேஃப்னு சொன்னாங்க, ஸோ அதனால இது ஒன்று எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப க்யூட்டாக இருக்கிற ஒரு செஃப் டால் தான் இது. இது வந்து கிச்சனில் வந்து டெக்கரேட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இதோட ப்ரைஸ் வந்து 295. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மூணு ஹுட் ஸ்பூன் வந்திருந்தது. இது வந்து இந்த மாதிரி பின்னாடி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, கிச்சனில் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஹுட் ஸ்பூன் தான் வாங்கினேன். எனக்கு அந்த செஃப் டால் பார்த்துட்டு இந்த மாதிரி ஹுட் ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்குமான்னு கேட்டதுக்கு அவங்க இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது, ஸோ அதனால இது மூணு எடுத்தேன். இது வந்து ஈச் 1 for 20 rupees, ஸோ நான் மூணு எடுத்தேன். இந்த திங்ஸ் எல்லாம் தான் ஒமேகா கிளாஸ்வேர்லேருந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சென்னை ஸ்டைல் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.